குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டாப் ஸ்பீடு தான் செக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த F250 நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருப்போம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை நல்லா கொடுத்துட்ருங்க. அதேமாதிரி அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இருக்கும் மல்டி ஷாட்ஸ்லேருந்து நிறைய ஆங்கிள்ஸ்லாம் செட் பண்ணி பயங்கரமாக அந்த ஒரு வீடியோ அழகாக கொடுத்துருந்தோம். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. மோர் தென் இம்பார்ட்டன்டான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் நம்ம லடாக் சீரிஸ் பார்க்காதீங்க, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பைக் டிரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் அண்டு சேஃப்டி கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவோட பெஸ்ட் கமெண்டர் யாருங்கிறத கமெண்ட் பின் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கமெண்ட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி மல்டி ஷாட்ஸ்லாம் வேணுமோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே காய்ஸ், இப்போதைக்கு இந்த பல்சர் F250 நாம் டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். இந்த பைக் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுங்கிறத இப்போயே கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியாது. லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. லவ் யூ ஏபிஎஃப். அசால்ட்டாக இது எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறதையும் இதில் செக் பண்ணி பார்த்துடலாம். 6-speed கியர் பாக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது எதுக்காகனா, இன்னும் வந்து பவர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து இதில் வந்து இந்த 5-speed கியர் பாக்ஸ்லேயே வேறு லெவலில் இந்த ஒரு பைக் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். இருங்க, நம்ம எவ்வளோ ஸ்டாப் ஸ்பீடு போகுதுங்கிறத இதில் செக் பண்ணிடலாம். நம்ம அசால்ட்டாக 120 120 போகுதுங்க பாருங்க. 124 இப்போ டாப் ஸ்பீடு F250 டாப் ஸ்பீடு எவ்வளோங்கிறது இது ஆக போகிறோம். இருங்க, ஒரு ஒரு கீருக்கும் நம்ம எந்தெந்த அளவுக்கு லெவலில் வந்து ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியரில் ஒரு 40 அளவுக்கு தான் போகுது. செகண்ட் கியரில் வந்து ஒரு 70 பக்கம் போகுது. தேர்டு கீரில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். தேர்டு கீரில் கிட்டத்தட்ட ஒரு 100 போகுதுங்க தேர்டு கீரில். ஃபோர்த்து கீரில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த்து கீரில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 120-130 வரைக்கும் போகுதுங்க. 130 வரைக்கும் போகுது. 5th கியரில் எப்படி இருந்தாலும் ஒரு 150 பண்ணலாங்க கண்டிப்பாக, ரோட் கிளியராக இருந்தா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் புஷ் பண்ணுறேன். வந்துட்டோம். 132 போகிறோம். 135 அதுக்குள்ளே முன்னாடி வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. 137 வரைக்கும் பண்ணேன். நான் வந்து 150 பண்ண முடியுமான்னு தெரில,
137 140 வந்துட்டோம் 140 ஆர்பிஎம் லிமிட் தாண்டிருச்சு 140க்கு ஆர்பிஎம் லிமிட் தாண்டிச்சு 10,000 ஆர்பிஎம் பக்கம் வந்து டச் பண்ணியிருக்கோம் அடிச்ச உடனே பறக்குதுங்க அந்த பைக்கில் பாருங்க அசால்ட்டாக 120 வந்துருச்சு 124 போகுது 130 பக்கம் அசால்ட் பண்ணுதுங்க உண்மையிலுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணுறேன் 137 கிட்டத்தட்ட 140 வந்துடுங்க பட் வெஹிக்கிள் ஏன்னா இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் பண்ணவே முடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன் நான் இந்த ஸ்பீடில் போனால் 70 தாங்க உங்களுக்கு மைலேஜ் தரும்னு சொல்லுது பைக்கு நம்ம லடாக் சீரீஸே வந்து 17 தான் வந்து மைலேஜ் தந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 20க்குள்ளே தான் பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்பீடில் 130 போனீங்கன்னா 17.9 லிட்டர்ஸ் தான் மைலேஜ் தரும்னு சொல்லுது பட் இந்த ரூட்ஸில் வந்து நம்ம டாப் ஸ்பீடு செக் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய வந்து சவாலாக தான் இருக்குது அதனால் சோ சாரி காய்ஸ் டாப் ஸ்பீடு செக் பண்ண முடியல என்னால் லிமிட்டெட் ஸ்பீடு வந்து தான் பண்ண முடியுது